முன்னொரு காலத்தில் ஒரு ஜென் துறவி இருந்தார். அவரை பார்க்குறதுக்காக ஒரு மனிதர் வந்திருந்தார். அந்த மனிதர் வந்து அந்த ஜென் துறவிக்கிட்ட, ஐயா, என்னுடைய மனசில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சில எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது, பல எண்ணங்கள் போய்கிட்டுருக்கு, என்னால் எந்த எண்ணங்களையும் கட்டுப்படுத்த முடியலை, இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் துறவிக்கிட்ட கேட்டார். நீங்கள் தினமும் மெடிடேஷன், அதாவது தினமும் தியானம் பண்ணுங்கள், காலையில் எழுந்த உடனே தியானம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்களெல்லாம் நீங்கிட்டு நல்ல தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் துறவி சொன்னார். அதுக்கு அந்த மனிதர் வந்து, ஐயா, என்னை வந்து தியானம் மட்டும் பண்ண சொல்லாதீங்க, ஏன்னா நான் தியானம் பண்ணும்போது தான் இன்னும் அதிகமான தீய எண்ணங்கள்லாம் வருது, அதில் பார்த்தீங்கன்னா பல எண்ணங்கள் வந்து எனக்கு நெகட்டிவாக மட்டும்தான் இருக்குது, அதனால் என்ன தியானம் பண்ண சொல்லாதீங்க, வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொன்னார். உடனே ஜென் துறவி வந்து, இதை பாருப்பா, ஸ்டார்டிங்கில் வந்து நீ தியானம் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும், பல எண்ணங்கள் மனசில் இருக்கிற எல்லா எண்ணங்களும் வெளிப்படும், அதனால் நீ தினமும் அந்த தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பாக ஒரு சில மாதங்களில் அல்லைனா ஒரு சில வாரங்களில் உன்னுடைய மனசு நல்ல ஒரு அமைதியான நிலைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணார். ஆனால் அந்த மனிதர் வந்து அது எதுவும் கேட்குற நிலைமையில இல்லை, ஐயா, இந்த தியானம்லாம் எனக்கு சரிபட்டு வராதுங்க, தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது ஒரு மந்திரம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் சொல்லி கொடுங்க, நான் அந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறதுனால என்னுடைய மனசு வந்து அமைதி பெறணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுக்கிட்டார். உடனே இந்த ஜென் துறவி வந்து, சரி, இந்த மனிதர்கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் காதோரமாக போயிட்டு ஒரு சின்ன மந்திரம் சொல்லி கொடுக்குறாரு. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு, நீ தினமும் காலையில் எழுந்து இந்த மந்திரத்தை சொல்லுப்பா, நீ அமைதியான நிலையில் உட்காந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சிக்கிட்டே இரு, உன்னுடைய மனசு வந்து அமைதி பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாரு. அவர் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அந்த மனிதரை கூப்பிட்டுட்டு, இந்த மாதிரி நீ வந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது குரங்க மட்டும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. குரங்குகளை பற்றி ஒரு எண்ணம் கூட உன் மனசில் வரக்கூடாது இந்த மந்திரத்தை நீ உச்சரிக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்கிறாரு. உடனே இந்த மனிதருக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு, ஐயா, நான் எதுக்கு குரங்குகளை பற்றி நினைக்க போகிறேன், என் வாழ்நாளில் நான் குரங்குகளை பற்றி நினச்சதே கிடையாது இது வரைக்கும், அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் குரங்குகளை பற்றி நினைக்க மாட்டேன், நீங்கள் சொன்ன மந்திரத்தை மட்டும் நான் அப்படியே தினமும் சொல்லிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அந்த மனிதர். உடனே வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு, சரி, இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்தே இந்த மந்திரத்தை சொல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு. உட்காந்துட்டு ஜென் குரு வந்து அந்த மந்திரத்தை சொன்னார்ல, அந்த மந்திரத்தை யோசித்து பார்க்குறாரு, என்ன மந்திரம் அப்படின்ட்டு. அப்படி யோசித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தைகளும் ஞாபகம் வருது, அதாவது நீ இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது குரங்குகளை பற்றி நினைக்காத அப்படின்னு சொல்லி சொன்னார்ல, அந்த வார்த்தைகளும் ஞாபகம் வருது. அந்த வார்த்தைகள் ஞாபகம் வந்த அடுத்த செகண்டு பார்த்தீங்கன்னா இவர் மனசில் ஒரு குரங்கோட புகைப்படம் அவரோட மனசில் தோன்றுது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நினைக்கிறாரு. நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா சில குரங்குகள் அவர் மனசில் தோன்றுது, பல குரங்குகளோட பொம்மைகள் மட்டுமே அவர் மனசில் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. அது எப்படியாவது அந்த குரங்குகளை நினைக்காமல் அந்த மந்திரத்தை சொல்லலான்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியலை. என்ன பண்ணாலுமே குரங்குகளோட அந்த நினைவு வந்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப. உடனே அவர் எழுந்து போயிட்டு குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு புது துணியெல்லாம் உடுத்திட்டு திரும்ப வந்து அந்த தியான மேடையில் உட்கார்றாரு. உட்காந்துட்டு மறுபடியும் அந்த மந்திரத்தை சொல்லான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் கண்ணை மூடின அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த குரங்குகள் வந்து மறுபடியும் அவருடைய மனசை ஆட்கொண்டுருச்சு. அந்த குரங்குகள் மட்டும்தான் அவருடைய எண்ணங்களில் வந்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப. அவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, ஆனால் முடியலை. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பார்க்குற திசையில் எல்லாமே குரங்குகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் அவரோட முகம் கூட குரங்குகள் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதனால் அவருக்கு வந்து பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உடனே அடுத்த நாள் காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்து அந்த ஜென் துறவிக்கிட்ட போகிறாரு. போயிட்டு, ஐயா, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியல, நீங்கள் ஒரு மந்திரம் சொன்னீங்க, ஆனால் அந்த மந்திரத்தை நான் சொல்லவே முடியலை, என்னால் எப்போல்லாம் அது சொல்லணும்னு நினைக்கிறனோ அந்த டைம்லலாம் எனக்கு குரங்களோட ஞாபகம் மட்டும்தான் வருது, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியல ஐயா, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறாரு. உடனே ஜென் துறவி பார்க்குறாரு. பார்த்துட்டு, சரிப்பா, ஒன்றும் கவலைப்படாத, இப்போ அந்த இடத்துல உட்காரு, உட்காந்துட்டு
அந்த மந்திரத்தை வந்து நீ மறந்துடு, மந்திரத்தை பற்றி யோசிக்கவே யோசிக்காத, அமைதியாக உட்காண்டுரு அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்புகிறாரு. உடனே அவரும் போகிறாரு, அந்த மந்திரத்தை உச்சரிக்காமல் ரொம்ப அமைதியாக கம்முன்னு உட்காண்ட்ருக்காரு. ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, என்னென்னா அவர் அப்படி அமைதியாக உட்காண்ட்ருக்கும்போது அந்த குரங்குகள் பற்றியோ அந்த மந்திரம் பற்றியோ எதுவுமே ஞாபகத்துக்கு வரலை. அவர் மனசு ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. உடனே கொஞ்சம் நேரம் கழித்து எழுதும் போது கேட்குறாரு, ஐயா என்ன காரணம் தெரியல, நீங்கள் சொன்னீங்க அதே பின்பற்றினேன், இப்போ பார்த்தீங்கன்னா என் மனசு அமைதியாக இருக்குது. ஆனால் நீங்கள் எப்போ அந்த மந்திரத்தை சொல்ல சொன்னீங்களோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குரங்குகள் வந்து ரொம்ப ஆட்கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த ஜென் துறவி சொல்கிறாரு, தம்பி உங்கள் மனசுங்கிறது ஒரு குரங்கு மாதிரி தான், அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவிக்கிட்டே தான் இருக்கும், அதை வந்து நீ உன்னால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அதை அடக்கணும்னு நினச்சின்னா அது இன்னும் கொஞ்சம் வீரியம் அதிகமாகிட்டே தான் போகும். அதாவது நம்ம ஸ்ப்ரிங் இருக்கு இல்லைங்க, அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து வீரியமாக திரும்ப அந்த பழைய ஷேப்புக்கு வர ட்ரை பண்ணும், அந்தளவுக்கு எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுபடியும் பழைய ஷேப்புக்கு வர அந்த ஸ்ப்ரிங்கு ட்ரை பண்ணும். அதுபோல் தான் உங்கள் மனசையுமே நீங்கள் எந்த அளவுக்கு அடக்கணும், அந்த மாதிரி ஒரு சில எண்ணங்கள்லாம் வரக்கூடாது, இந்த சில போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் மனசை எந்த அளவுக்கு அடக்க ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வீரியமாக அந்த மனசு வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்கிறீங்களோ அந்த திசையை நோக்கி தான் அந்த மனசு போயிட்டுருக்கோம். அதனால் இந்த மனசை அடக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தினமும் தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக நெகட்டிவ் தாட்ஸ் வரதான் செய்யும். ஏன்னா நீங்கள் எப்படி வீட்டை சுத்தம் பண்ணுறீங்கள, இனிஷியலாக வீட்டை வந்து முதமுறை சுத்தம் பண்ணும்போது பழைய குப்பைகள் எல்லாமே வெளியில் வரும்ல, அதுபோல தான் நீங்கள் தியானம் மூலமாக உங்கள் மனசை சுத்தம் பண்ணும்போது உங்களுடைய பழைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே மேலே வர ஆரம்பிக்கும். அதுதான் பழைய குப்பைகள் கொஞ்ச நாளில் ஒரு சில நாட்களில் அந்த பழைய குப்பைகள் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட மனசு கண்டிப்பாக ரொம்ப அமைதியாகிடும். அதனால் தினமும் தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதருக்கு சொல்லி அனுப்பி விடுறாரு. இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, நம்ம தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிறோம். அது வந்து பல பேர் வந்து இதை கடைப்பிடிக்கிறதே கிடையாது. அட்லீஸ்ட் தினமும் காலையில் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்துருங்க, உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி இதையும் பற்றியும் யோசிக்காமல் அமைதியாக உட்காந்துருங்க. அதுவே ரொம்ப பெரிய தியானம். அது மட்டும் நீங்கள் தினமும் கடைப்பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசை வந்து ஒருநிலைப்படுத்த முடியும். நம்ம சயின்டிஃபிக் ஸ்டடி படி பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு 30,000-80,000 அளவுக்கான எண்ணங்கள் வந்து நம்ம மனசில் தோன்றுமா. இத்தனை எண்ணங்கள் தோன்ற நம்ம மனசை வந்து ஒரு எண்ணத்தை மட்டும் பிடிக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்தணும்னா வச்சுங்களேன், அது வந்து கண்டிப்பாக சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதனால் உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க, அது என்ன சொல்ல வருதுங்கிற நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மனசை நீங்கள் சொல்கிற திசையில் கண்டிப்பாக போகும். இது வந்து தியானத்தால் மட்டும்தான் சாத்தியப்படும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.